ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பகவத்கீதாவில் உள்ள கண்டினியூஷன் தியான யோகா, அதை பற்றி பார்க்கலாம். சாப்டர் 5:27-28 இருந்து தியான யோகாவோட இன்ட்ரடக்ஷனை வந்து கிருஷ்ணர் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள், அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து அனுபவிக்கணும், அந்த அனுபவம் நம்ம அனுபவிக்கணும், அந்த மாதிரி தான் நிறைய எண்ணங்கள் நம்மளை நாமே திருப்திப்படுத்தி கொள்வதற்காக, இல்லைன்னா நம்ம என்ஜாய் பண்ணுவதற்காக நிறைய எண்ணங்கள் தோன்றும். அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்தி இந்த புருவ மத்தியில் நம்முடைய அந்த போதத்தை நிலைநிறுத்தணும். போதம்னா அந்த ஃபோக்கஸ்ன்னு வச்சுக்கலாம், ஃபோக்கஸ். இந்த புருவ மத்தியில் ஃபோக்கஸ் பண்ணி உள் மூச்சு வெளி மூச்சு, நம்ம காற்று உள்ள போகுது வெளியில் போகுது இல்லையா, அதை வந்து ஒருமுகப்படுத்தி, அதாவது ஈக்குவல் ஆக்கி, ஈக்குவலானா உள்ளே போகிறதும், அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம மூச்சு விட்டோம்னு வைங்களா, நிறைய காற்று உள்ள போகுது கொஞ்சம் வெளியில் போகுது, அந்த மாதிரி இல்லாமல் ஈக்குவல் ஆட்டு, அவ்வளோதான். ஒரு 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 செகண்டுக்கு உள்ளே காற்று போகுதுன்னா ஒரு செகண்டுக்கு வெளியில் போகிற மாதிரி அதையும் பண்ணி, இது பண்ணுவதன் மூலமாக புலன்களையும் மனதையும் புத்தியையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த யோகி வந்து ஆசையிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுபட்டு அவன் எப்பொழுதும் ஒரு ஃப்ரீடத்தில் வாழ்வான். ஃப்ரீடம்னா என்ன, ஒரு விடுதலை அடைவான். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எதுக்கு, எதுலேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு எந்த விஷயத்துலேருந்து நம்ம வந்து விடுதலை ஆறோங்கிறது இம்பார்ட்டண்ட். எந்த விஷயம்னா, பயத்திலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் விடுபடுவதற்காக கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு ட்ரிக்கு தான் இது, சரியா? அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ட்ரிக். இப்போ இதிலிருந்து விடுபடுவதற்காக நம்மளை வந்து உட்கார்ந்து வெளியில் உள்ளது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே ஃபோக்கஸ் பண்ணி மூச்சை வந்து ஸ்டெடியாக்கி அப்படி உட்கார சொல்கிறாரு. இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும், இதுதான் வந்து தியானத்தோட அடிப்படை. தியானத்தோட அடிப்படைன்னு நம்ம மீன் பண்ணுறது, இப்போ நமக்கு ஒரு பயம் ஒன்று வருது, பயம்னு முதல்ல சொல்லியிருக்கிறேன், எண்ணங்கள் வேறு, எமோஷன்ஸ் வேறு. எண்ணங்கள் மைண்டில் உள்ளது, தலையில், எமோஷன்ஸ் இருதயத்தில் உள்ளது. எண்ணங்கள் எமோஷன்ஸை உண்டு பண்ணும். ஒரு எண்ணம் ஒரு எமோஷன்ஸை உண்டு பண்ணிச்சதுன்னா அந்த எமோஷன்லேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம், விடுபடுறது ரொம்ப கஷ்டம். அந்த எண்ணம் இந்த எமோஷனை உண்டாக்கிட்டு அந்த எண்ணம் போயிடும், ஆனால் இந்த எமோஷன் ரொம்ப நேரம் இருக்கும் நமக்குள்ளால். அந்த எமோஷனிலிருந்து நம்ம வெளியில் வரணுன்னா அது என்ன பண்ணணும்னா, நமக்கு அந்த புரிதல் வேணும், எந்த எண்ணம் இந்த எமோஷனை உண்டு பண்ணிச்சுது அது தெரியணும். அந்த எண்ணத்தில் உள்ள உண்மையான தன்மை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த எமோஷன் வந்து போகும். இப்போ ஒரு பயம் இருக்குது, ஒரு ஒரு கயரை பார்த்து நம்ம பாம்புன்னு நினைக்கிறோம், ஒரு பயம் வருது, அந்த பயம் எப்போ போகும், ஓ இது பாம்பு இல்லை, இது பாம்பு இல்லை, இது கயறு அப்படின்னு நம்ம உணரும்போது இந்த பயம் வந்து நம்மளை விட்டு போகும். சிம்பிள். ஸோ இதே லாஜிக் தான் எல்லா எண்ணத்துக்கும் எமோஷன்ஸுக்கும் உள்ள லிங்க்கு. இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு கிருஷ்ணர் சொல்லக்கூடியது, நம்மளுடைய இயல்பான நிலைக்கு நம்மளை வந்து திரும்ப சொல்கிறார். இயல்பான நிலைன்னா என்ன, எண்ணங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மோஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து எடுத்துருது. நம்ம எதையாவது ஒன்று நினச்சிட்டே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிறோம், அதில் அதை முதல்ல விட்டுட்டு கண்ணை மூடி உட்காந்து இந்த இடத்துல ஏன் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி,
அதாவது இப்போ நம்ம கண்ணை வந்து நான் மேலே பார்க்கணுன்னா ஒரு எஃபோர்ட் போடணும், ஏதாவது ஒன்று ஒரு கஷ்டப்பட்டு நான் கண்ணை மேலே கொண்டு போகணும். கீழே பார்க்கணுன்னாலும் கண்ணை கீழே கொண்டு போகணும். கை கால் எல்லாத்தையும் சும்மா வச்சிடலாம். ஃபோக்கஸை நான் இப்போ வந்து ஃபோக்கஸை இங்கே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னுவீங்களா, அப்போது நான் வந்து ஏதாவது ஒரு எஃபோர்ட் போடணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது எந்த எஃபோர்ட்டுமே போட வேண்டாம். சும்மா கண்ணை மூடிட்டு இந்த இடத்த நினச்சாலே நமக்கு இங்கே வந்து ஃபோக்கஸ் ஆகும், அப்படி தானே? ஸோ அதனால் எதுவுமே பண்ணாமல் எதை பற்றியுமே யோசிக்காமல் இந்த இடத்துல இருந்துட்டு மூச்சு நார்மலாக போகிற மாதிரி விட்டாச்சுன்னா, நார்மலானா ஈக்குவலாக மூச்சை உள்ளே எடுத்து வெளியில் விட்டோன்னா இந்த பயத்திலிருந்தும் ஆசையிலிருந்தும் விடுபட முடியும். என்ன நடக்கும்னா, இந்த ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்கும்போது அந்த எமோஷன்ஸும் சரி எண்ணமும் சரி நம்ம அட்டென்ஷனில் வராது, அவ்வளோதான். அந்த எமோஷன்ஸும் எண்ணமும் ரெண்டுமே நம்மளுடைய அட்டென்ஷனுக்கு வராது. அது வராமல் இருக்கும்போது அது வந்து ஒதுங்கிடும். ஸோ நம்ம நாம இருப்போம், அவ்வளோதான். இதுதான் இந்த மெடிடேஷனோட பேசிக்ஸ். ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து எப்போவுமே ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, என்னை வந்து எல்லா சாக்ரிஃபைஸுக்கும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஆள் நான் என்று அவர்கள் உணர்வார்கள். அது மட்டும் இல்லை, நான் தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பனாக, தன்னலம் இல்லாத நண்பனாக நான் இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதால் அவர்கள் ஒரு பீஸை வந்து அடைவார்கள். பீஸ்னா நிம்மதி, ஒரு நிம்மதியை அடைவார்கள். ஏன்னா அவங்க பார்க்க, இது வந்து நம்மளை நம்ம இது ஒரே சிம்பிள் லைனில் சொல்லிட்டாங்க, ஆனால் அதை உணர்வது என்பது அது ரொம்ப கஷ்டம். இது வந்து அவங்க உணர்றதை பற்றியாகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்ம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து கடவுளை எல்லா ஜீவராசிகளிலும் இருப்பதை நாம் உணரும்போது நமக்கு நிம்மதி தோன்றும். இது வந்து சும்மா டெக்ஸ்டில் படிச்சுட்டு இந்த 2 மார்க்ஸ் க்வெஸ்சன் மாதிரி ஓகே இப்படிப்பட்டது அப்படின்னு அதுக்கு இல்லை. இது வந்து அந்த ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அதை சும்மா இது அப்படி நம்ம வாசித்துட்டு போயிடுறோம், அது அப்படி கிடையாது. உண்மையாக அனுபவத்தில் உள்ளதை அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபிஃப்த் சாப்டர். அடுத்தது 6th சாப்டரில் இந்த தியான யோகாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் பலன்களை எதிர்பார்க்காம அவங்களுடைய கடமைகளை செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான யோகியும் சந்நியாசியும் ஆவார்கள். திரும்ப சொல்கிறேன், பலனை எதிர்பார்க்காமல் தங்களுடைய கடமையை செய்கிறவர்கள் தான் சந்நியாசி, அவர்கள்தான் யோகி. வேலை பண்ணாமல் இருக்க முடியாது, வேலை பண்ணணும். பலனை எதிர்பார்க்காம நமக்கு கடமையை பண்ணணும். ஸோ ரெண்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நமக்கு கடமை என்னன்னு நமக்கு தெரியும். வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கடமை உண்டு. அந்த கடமையை நம்ம பண்ணணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு தெரிந்த அளவுக்கு நம்மளுடைய டியூட்டியை நல்லா பண்ணிவிட்டு ஓகே, அதிலேருந்து நல்ல பேர் வருதா ஓகே ஃபைன், கெட்ட பேர் வருதா ஃபைன், அதையும் விட்டுறணும், அவ்வளோதான். ஆனால் இந்த அந்த அக்னிஹோத்ரா இந்த யாகம் அதெல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு எல்லாம் இனி நான் இது பண்ணலை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாம் வந்து துறவிகள் அல்ல, அவங்கெல்லாம் துறவிகள் அல்ல. இந்த உடம்புனால் வேலை பண்ணிகிட்ருப்பாங்க, ஓகே நான் துறவி ஆகிட்டேன், இனிமேல் நான் வேலையே பண்ண போகிறதில்ல, நான் சும்மா உட்காந்துருக்க போகிறேன், அப்படிப்பட்டவங்களும் வந்து உண்மையான சந்நியாசம் பூணுகிறவர்கள் அல்ல. ஸோ சிம்பிள் லாஜிக், சந்நியாசியும் இந்த யோகத்தை, யோகாவில் வந்து கடவுளுக்கு கூடலை
ஒன்று ஆகிறவர்களும் என்ன சொல்கிறது, ஒன்று தான். ஏன்னா ஒரு யோகி ஆகணுன்னா உலக பற்றுதலை விடாமல் ஒரு மனுஷனால் வந்து யோகி ஆக முடியாது. ஸோ இது எங்கெந்தெல்லாம் சுற்றி எடுத்து திரும்பவும் உலக ஆசையில் வந்து நிற்கிது. உலக ஆசையை மென்டலி துறந்தவர்கள் தான் யோகி ஆக முடியும். அப்படிப்பட்டவங்க தான் வந்து தங்களுடைய கடமையை பண்ணிட்டு அதனுடைய பலனை எதிர்பார்க்காம அவங்க டியூட்டியாக பண்ண முடியும். ஸோ அவங்க தான் உண்மையான சன்னியாசி, அவங்க தான் உண்மையான யோகி. யோகத்தில் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுகிற இல்லைன்னா விரும்புகிற ஒருத்தங்க, அவங்க வந்து அட்டாச்மெண்ட் இல்லாமல், பற்றுதல் இல்லாமல் அவங்களுடைய டியூட்டியை பண்ணுறது தான் ஒரே வழி. ஆனால் அந்த யோகத்தில் நிலைத்து இருக்கிறவங்க, அதாவது யோகானா என்ன சொல்கிறது, யோகானா என்ன, யூனியன் வித் காட், சரி, ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை உணர்ந்தவர்கள், அதுக்கு பேர் தான் யோகா. யோகானா மற்ற இந்த என்ன சொல்கிறது, ஒவ்வொரு நேம் நேமாக டிசைனாக இந்த இடத்துல இந்த யோகா இருக்குது, இந்த யோகான்னு அந்த எக்ஸசைஸ் பண்ணுற, அது யோகா அல்ல, சரியா? அது யோகா அல்ல. யோகா என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை தங்களுக்குள் உணர்ந்த ஒருவர் ஒரு யோகி. அவருடைய நிலை யோக நிலை, அவ்வளோதான். ஸோ இந்த யோகத்தில் நிலைத்து இருக்கும் ஒருத்தருக்கு மெடிடேஷன், அதாவது இந்த மெடிடேஷன் பண்ண தியானம் பண்ணும்போது இந்த சமாதானத்தோடு தியானம் பண்ணுறது வந்து அடுத்த வழி. அடுத்தது, யார் ஒருவர், இது நல்ல பஸ், யார் ஒருவர் இந்த புலன்களுக்கு கூட அட்டாச் ஆகாமல் அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்லேயும் அவங்கள அட்டாச் ஆக்கிக்காமல் இருக்கிறாங்களோ அந்த ஆள் வந்து இந்த யோகத்தில் சிறந்த மனுஷங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த பண்ணக்கூடிய ஆக்ஷனோட பலன்களை அவர்கள் துறந்தவர்கள் ஆவார்கள். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்னென்னா, இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு கூடாலையும் நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸுக்கு கூடவும் கனெக்ட் பண்ணாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து யோகத்தில் சிறந்தவங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கர்ம, அந்த பண்ணக்கூடிய கர்மாவோட பலனை துறந்தவர்கள். இது மைண்ட் லெவலில், இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் என் இப்படி பண்ணியாச்சுன்னா இதை அச்சீவ் பண்ணிட முடியும், அது அப்படிப்பட்ட வசனம் கிடையாது. இது அந்த நிலையில் இருக்கிறவங்கள பற்றி இது சொல்லியிருக்கக்கூடியது. அது என்னென்னா, அந்த நிலை, யோக நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த இந்த பாடி சென்சேஷன் வந்து இருக்காது, இந்த புலன்கள் சென்சேஷனே இருக்காது, இந்த டேஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது. அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸும் இந்த போதத்தில் அவங்க வந்து இருக்கிறது தெரியும். இப்போ நான் இருக்கிறேன், இந்த ஃபிசிக்கல் பாடியோட அவேர்னஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த நிலைமையில், அந்த நிலையில் ஒருத்தர் இருந்துட்டு அவர் என்ன பண்ணினாலும் அவருக்கு கர்மா போய் ஒட்டாது. அது மட்டுமல்ல, அந்த ஒரு மனுஷன் அந்த நிலையிலிருந்து என்ன பண்ணினாலுமே அவர் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷனுக்கு பலனை எதிர்பார்த்து பண்ணுவதில்லை. அதுதான் இதோட ஒரிஜினல் மீனிங். உன்னுடைய மனதின் பலத்தின் மூலமாக உன்னை நீயே உயர்த்திக்கொள், உன்னை தாழ்த்தாமல் உன்னை நீயே உயர்த்திக்கொள். ஏன்னா இந்த மைண்டு வந்து, மனம் வந்து ஒரு மனுஷனுடைய உற்ற நண்பனாகவும் இருக்க முடியும், ஒரு விரோதியாகவும் இந்த மனதால் இருக்க முடியும். ஸோ அதனால் அந்த உன்னோட பவர், மைண்டோட பவரை யூஸ் பண்ணி நீ உன்னை உயர்த்திக்கொள். யாரெல்லாம் தங்களுடைய மனதை ஆட்கொள்ளுகிறார்களோ இல்லைன்னா கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர்களுடைய மனம் ஒரு உற்ற நண்பனாக விளங்கும்.
மற்றவங்களை யாரெல்லாம் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர்களுடைய மனம் ஒரு விரோதியாக செயல்படும். இந்த யோகி சொன்னோம் இல்லையா, எந்த யோகி யா எவர் ஒருத்தர் அவர்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணி இந்த சூடு குளிர் இந்த டுவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே சூடு குளிர் சந்தோஷம் துக்கம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணணுன்னா, இல்லைன்னா அந்த இந்த டுவாலிட்டிஸை க்ராஸ் பண்ணணுன்னா ஒரு மனுஷன் ஒரு யோகி வந்து அவனுடைய மனதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரிப்பட்ட யோகிகள் வந்து எப்போவுமே ஒரு நிம்மதியோடவும் கடவுளுக்கு அவங்க வந்து காமிக்கக்கூடிய அந்த பக்தியில் நிலைத்தும் இருப்பார்கள். இந்த மைண்டில் உள்ள நல்லது கெட்டது அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாச்சுன்னா இது இருக்க முடியாது, சரியா? ஸோ அதான் டுவாலிட்டிஸ்ன்னு சொல்கிறது, அது சிம்பிளாக சொல்கிறாங்க. அந்த யோகிகள் அவங்க யாரெல்லாம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா அவங்களோட எதிரிகள் பாவிகள் எல்லாரையுமே ஒரே கண்ணோட்டத்தில் எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் பாகுபாடும் காட்டாமல் அவங்கள ஒரே பார்வையில் இந்த மாதிரி யோகிகள் இந்த நிலையில் இருக்கக்கூடிய யோகிகள் பார்ப்பார்கள். ஸோ இந்த நிலையில் இருந்து பார்க்கக்கூடிய யோகிகள் வந்து அவங்களுடைய இந்த பாரபட்சம் எதுவுமே காட்டாமல் வந்து அவங்க பார்க்குறதுனால அவங்க வந்து மனுஷங்களுக்குள்ளால் ரொம்ப உயர்ந்தவர்கள் ஆவார்கள். இது திரும்பவும் இது வந்து நம்ம வந்து இப்படி பாரபட்சம் காட்டாமல் இருந்தாச்சுன்னா உயர்ந்தவன் ஆகிடலாம், அது அப்படி கிடையாது, அந்த மீனிங் இல்லை. இது அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த யோகிகள் இவங்க இப்படி பார்ப்பாங்க, அவங்களுக்கு வித்தியாசப்படுத்த மாட்டாங்க. அவங்க அந்த யோகிகள் வந்து உயர்ந்த அந்த மனுஷங்களுக்குள்ளார உயர்ந்தவர்கள். அடுத்தது யாரெல்லாம் யோகத்தில் வந்து நிலைத்திருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்க வந்து ஒரு தனிமையான இடத்துல மெடிடேஷன் பண்ணி அவங்களுடைய மனதையும் அவங்களுடைய பாடியையும் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய ஆசைகள் இல்லைன்னா ஒரு பொருளை வந்து என்ஜாய் பண்ணணும்னு வரக்கூடிய எண்ணங்கள் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ யோகத்தில் நிலையாக இருக்கணும்னா என்னதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாருன்னா தனிமை செக்லூஷன் அது வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு 300 பேர் சேர்ந்திருந்து யோகா பண்ணுறோம் அது பகவத்கீதாவில் சொல்லலை. இயேசுநாதர் வந்து ஒரு குரூப்பாக போய் அவர் வந்து மெடிடேட் பண்ணலை, அவர் மெடிடேட் பண்ணுறதுக்கு தனியாக தான் போனார். ப்ராஃபட் முகமது அவரும் வந்து தனியாக தான் போய் மெடிடேட் பண்ணார். புத்தர் தனியாக தான் போய் பண்ணார். ஸோ மெடிடேஷனுங்கிறது வந்து ஒரு 4 பேருக்கு கூடல சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி கிடையாது, குரூப்பாக பண்ண முடியாது. இது வந்து தனிமையில் நமக்கு நாமே பண்ணக்கூடியது, சரியா? ஸோ இந்த யோகத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இது அந்த காலத்தில் உள்ள ஸ்டைலில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இடத்த ப்ரிப்பேர் பண்ணி இந்த குஷா புல்லை போட்டு ஒரு மானோட தோல் போட்டு அதுக்கு மேலே ஒரு க்ளாத்தை வச்சு அதுக்கு அந்த சீட்டை வந்து மேலேயும் கீழேயும் ரொம்ப மேலேயும் இல்லாமல் ரொம்ப கீழேயும் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காரணும். இப்போ மானோட தோலை போட்டு தான் மெடிடேஷன் பண்ணுச்சுன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ இது இப்போ அதாவது மான் தோலில் மேட்ரு கிடையாது, இது வந்து அந்த காலத்தில் அவங்க ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. அந்த காலத்திற்கு ஏற்ப அந்த டைமில் இது இப்படி அப்படி
ஸோ இப்போ உள்ள இதுக்கு நம்ம வந்து சாதா ஒரு சேரில் உட்காந்தாலே போதும், இல்லைன்னா தரையில் உட்காந்தாலே உட்காந்து மெடிடேட் பண்ண முடியும். அடுத்தது ஸ்டெடியாக உட்காந்துட்டு இந்த மைண்டை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். எப்படின்னா மெடிடேஷனில் ஃபோக்கஸ் பண்ணி மைண்டை சுத்திகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது எதன் மூலமாக பாசிபிள்னா ஒன் பாயிண்டட் கான்சன்ட்ரேஷன். அதாவது ஒன் பாயிண்டட் கான்சன்ட்ரேஷன்னா அந்த ஒரு ஒரு பொருளுக்கு மேலே வந்து ரொம்ப கூர்மையாக கவனிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்ம நம்மளால் இருக்க முடியும். ஸோ புரியுது இல்லையா? ஸோ அந்த அந்த டெக்னிக்கை மாதிரியே அந்த மெடிடேஷனில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நிலைத்திருந்து மனதை சுத்தப்படுத்த முடியும். மனதை சுத்தப்படுத்த முடியும்னா என்ன? அது அதாவது மனம் என்பது எண்ணங்கள், சரியா? ஸோ இதை ஒன் பாயிண்டட் கான்சன்ட்ரேஷனில் நம்ம இருந்தோன்னா இந்த எண்ணங்கள் வரக்கூடியது தன்னாலே குறையும். அது இந்த மெடிடேஷன் பேசிக்ஸாக அது ஏதோ முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸோ அதில் இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இது இங்கே ரிப்பீட் பண்ணல. ஸோ அவங்க வந்து இந்த பாடி கழுத்து தலை இது எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உட்காரணும். இந்த ஃபோக்கஸை வந்து இந்த புருவ மத்தியில் வச்சுட்டு கண்களை அலைய விடாமல் அப்படி கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உட்காரணும். ஸோ இப்போ படுத்து கிடந்துட்டு மெடிடேட் பண்ணலாமா? பண்ண முடியும். அப்புறம் ஏன் இவங்க பாடி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அதில் உள்ள அது நிறையா உள்ளால் உள்ள பாடிக்கு உள்ளால் உள்ள எனர்ஜிஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அதை வந்து இதில் டைரெக்டாக கவர் பண்ணலை, ஆனால் அந்த குண்டலினி அந்த மாதிரி அதுவும் தனியாக ஒரு வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சு மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதே மாதிரி பயம் இல்லாமல் மனம் வந்து அலைப்பாயாமல் ஸோ உடல் உறவு அந்த மாதிரிப்பட்டதை வந்து தவிர்த்துட்டு அந்த பண்ணக்கூடிய இந்த யோகி வந்து எனக்க மேலே மட்டும் ஃபோக்கஸை வச்சுட்டு நான் தான் வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்பதை மனதில் வச்சுட்டு ஒரு யோகி வந்து தவம் செய்ய வேண்டும், இல்லை தியானம் செய்ய வேண்டும். இப்படி எனக்கு மேலே வந்து ஃபுல்லாக என்னையே வந்து என்னுடைய நினைப்பிலேயே ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த யோகி இந்த பக்குவப்பட்ட மனதின் மூலமாக நிர்வாணா அதை வந்து அடைவாங்க. அண்ட் அதில் வந்து கடைசியில் அந்த நிர்வாணா அடையும் போது ஒரு பரம பீஸ் சமாதானம் உண்டாகும். இந்த நிர்வாணா அதுவும் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நிர்வாணனா என்ன? தமிழில் நிர்வாணம் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படிதானே? ஸோ அதை வச்சுக்கோங்க. நிர்வாணன்னா மோக்ஷா, முக்தி, லிபரேஷன் அந்த மாதிரி பல ஆஸ்பெக்டில் நம்ம சொல்லலாம். நிர்வாணன்னா இப்போ நான் ரமேஷ் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது, நான் இருக்குது ரமேஷ் அப்படின்னு ஒரு உள்ளாலே எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அதுக்கு கூடல அந்த நான்கு கூடல இதுதான் என்னுடைய பாடி அப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. அப்படித்தானே இந்த மூணும் இருக்குது, நான் ரமேஷுங்கிறது இருக்குது, பாடி இதுதான் நான் அப்படி இருக்குது இல்லையா? இப்போ அதே நானை மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த பாடியை விட்டுருங்க, ரமேஷையும் விட்டுருங்க, நான் எதுக்க கூடாலுமே அட்டாச் ஆகாமல் ஒரு ஆவி மாதிரின்னு வச்சுக்கோங்க, சரியா? அதான் ஸ்பிரிட் இல்லைன்னா ஆத்மானு சொல்லுவாங்க. எங்கும் பறந்திருக்கக்கூடிய அந்த ஆத்மா வெறும் விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் அந்த போதம் மட்டும் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் நிர்வாணம். நம்ம எப்போவுமே நம்ம பாடியை கூடால நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பழகிட்டுருக்குறோம். ஸோ அந்த நிலைமை அந்த நிலையில் நம்ம பாடி இல்லாமல் இருந்தாச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்?
இப்போ ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்தாச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் தெரியுமா, ஐயோ ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்குங்கிற மாதிரி. அது நமக்கு ரோட்டில் போக முடியுமா? முடியாது. அப்படி தானே? இதே மாதிரி அந்த நிலையில் உணரும்போது கூச்சம், அதாவது அந்த கூச்சத்தன்மை வந்து இருக்கும். நமக்கு இவ்வளோ நாள் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்த உடம்பு இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயானா எதுவுமே கட்டி போடலை நம்மளை. கட்டி போடுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. இது மட்டும், நான் மட்டும் அப்படி இருக்கிறேன். அப்படி இருந்தாச்சுன்னா அப்படி இருக்கும். புரியுதா? ஸோ அதுதான் வந்து நிர்வாணம். புத்திசத்துலலாம் அது நிறையா வரும். ஹிந்து டெக்ஸ்ட்லேயும் நிறையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் அவங்க வந்து என்னதுன்னா அந்த பீஸ் பீஸ் ஃப்ரீடம் அதெல்லாம் சொல்கிறது வந்து ரீசன் அது தான். அந்த இதில் வந்து லிபரேஷன்னு சொல்கிறதோட மீனிங் வந்து அதில் என்ன சொல்கிறது, யாராலுமே நம்மளால் கட்டி போட முடியாது. இது இப்படி பாடிக்குள்ளால் இருந்தால் தான் கட்டி போடுறது, கட்டி போட முடியும், யாராவது ஏதாவது பண்ண முடியும். இது வெறும் அந்த சோலோட விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது தெர் இஸ் நத்திங் டு பைண்ட். புரியுது இல்லையா? அடுத்தது, யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்டாலோ, இல்லைன்னா ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலோ, கம்மியாக தூங்கினாலோ, இல்லைன்னா ஜாஸ்தியாக தூங்கினாலோ, இந்த யோகத்தில் வந்து அவங்களால ஜெயிக்க முடியாது. அது ஏன்னா யோகா பண்ணுறதுக்கு நம்மளுடைய பாடியும் ஒத்துழைக்க வேண்டும் மெயினாக. சரியா? யோகா வந்து மைண்டால் பண்ணுறது கிடையாது. வெறும் மைண்டை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு நமக்கு பாடி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு நோய் இருக்குது, என்னால் அப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாதுன்னா தியானம் பண்ண முடியாது. இது வந்து ஃபேக்ட். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லைன் கிடையாது. ஸோ நான் வந்து ரெண்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது எந்த தடங்களும் இல்லாமல் கண்டினியூஸாக பல மணி நேரம் கூட நான் வந்து உட்காந்து தியானம் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து உடம்பில் ஒரு சின்ன பிரச்சனை, கண்டினியூஸாக ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது. ஸோ என்னால், அதாவது இப்போ 3 மணி நேரம்லாம் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கூட கண்டினியூஸாக வந்து பண்ண முடியாது. ஸோ அப்படியும் நான் வந்து உணர்ந்துருக்கிறேன். ஸோ பாடி வந்து இந்த தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாரெல்லாம் வந்து சாப்பாடுறதில் அளவாக இருக்கிறாங்களோ, வேலை பார்க்குறதில், இல்லைன்னா வந்து என்ன சொல்வது, உடல் உறவு வச்சுருக்கிறதில், அது எல்லாத்துலேயுமே மீடியமாக எல்லாம் நியாயமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தூக்கத்தில் அவங்க வந்து இந்த யோகா மூலமாக எல்லா துன்பத்தையும் அவங்க வந்து க்ராஸ் பண்ண முடியும். கண்டினியூஸாக அவங்கள அவங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய மனதை இந்த சுயமான லாபத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள்லேருந்து அவங்களுடைய மனதை எடுத்து மாற்றி அவங்களுடைய அந்த ஆத்மாவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியுதோ, அந்த யோகி வந்து அந்த யோக நிலையில் இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த புலன்களுடைய இச்சையிலிருந்து உள்ள வரக்கூடிய எல்லா துன்பத்திலிருந்தும் அவர்கள் விடுதலை ஆனவர்கள். திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த வெளியில் இது வந்து அந்த நிலையை சொல்கிறது. யாரெல்லாம் அந்த அந்த புலன்கள்லேருந்து மொத்தமாக அந்த அந்த லிங்கே போயிடும், அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த புலன்கள் என்ன பண்ணியாச்சுனாலுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது, அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. ஒரு விளக்கு வந்து காத்தில்லாத இடத்துல வச்சாச்சுன்னா எப்படி ஆடாமல் அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு யோகி, மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு யோகியுடைய மனமும் அந்த மெடிடேஷனில் அப்படி ஆடாமல் அப்படியே இருக்கும். இந்த மனம் வந்து ஓகே, இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணி
இந்த மனதை கட்டுப்படுத்தி இந்த மெட்டீரியல் திங்ஸ்லேருந்து உள்ள மேலே வச்சுருக்கக்கூடிய ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி இதை மாதிரி கண்டினியூ பண்ணும்போது அந்த யோகி வந்து அவருடைய ஆத்மாவை வந்து காண முடியும். அவங்களுடைய பியூரிஃபைடு மைண்டு மூலமாக, அதாவது அவங்களுடைய சுத்திகரிக்கப்பட்ட மனதின் மூலமாக அவர்களுடைய ஆத்மாவை காண முடியும். அதை வந்து சோலை வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அந்த நிலையில், அந்த யோக நிலையில், அந்த யோக நிலையில், அந்த யோக நிலையோட பேர் தான் வந்து சமாதி. அந்த நிலையில் ஒருத்தர் வந்து ஒரு டிவைன் பிளஸ், ஒரு ஆனந்தத்தை அவங்க வந்து அனுபவிப்பாங்க. ப்ளஸ் அந்த அந்த அதுதான் வந்து உண்மையான சத்தியம் என்பதை அவங்க வந்து உணர்ந்து கொள்வார்கள். ஒரு வாட்டி அந்த ஸ்டேட்டை அடைந்தவர்கள் அதுக்கப்புறம் வேறு எவ்வளோ பெரிய உலகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து அவங்க வந்து பெருசாக அவங்களால் எடுத்துக்க முடியாது. அப்படி இந்த நிலையில் ஒருத்தர் வந்து அவங்கள வந்து வச்சிக்க முடியும்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் அவங்கள வந்து அசைக்க முடியாது. இந்த துன்பத்திலிருந்து நம்ம துன்பமும் நம்ம மனுஷனுக்கு கூடால என்ன சொல்கிறது, நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த துன்பம் வந்து நமக்கு கூடால இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பெர்மனண்ட்டாக அதை கட் பண்ணி நம்ம மட்டும் நம்ம இருக்கிறோம் இருந்தால் எப்படி இருக்கும், எந்த கவலையும் இல்லாமல், அந்த எந்த கவலையும் இல்லாமல் நான் மட்டும் அந்த இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் வந்து யோகா. இதை வந்து ஐயோ இது எப்படி நடக்குமா, நடக்காதா, இல்லைன்னா இந்த நிலையை அடைய முடியுமா முடியாதா, அந்த மாதிரினியெல்லாம் யோசிக்காமல் ஒரு திட மனதோடி ஒரு யோகி வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். உலகத்திலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள், அதாவது பல பல விஷயங்கள் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆசைகளை தோற்றுவிக்கும், அதிலிருந்தெல்லாம் மனதை வந்து மாற்றி புலன்களை வந்து புலன்களை மனதின் மூலமாக கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பண்ணும்போது இந்த புத்தியும் இந்த மனமும் கடவுளுக்கு மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபிக்ஸ் ஆகும், வேறு எதையும் பற்றி யோசிக்காது. ஸோ இந்த மெயினாக வந்து புலன்கள், மனம், புத்தி, இது மூணும் ஒன் பை ஒன். கீழே லெவலில் உள்ளது புலன்கள், புலன்களை மைண்டு மூலமாக கட்டுப்படுத்த முடியும், மைண்டை வந்து புத்தியின் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். இது முதல்ல பார்த்தோம், புத்தியை வந்து ஆத்மா வந்து கட்டுப்படுத்தும். ஸோ அந்த ஆத்மா தான் சுப்பீரியர். ஸோ அதனால் இந்த புலன்களை கட்டுப்படுத்தணுன்னா ஒன்லே மைண்டை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டைரெக்டாக ஆத்மாவுக்கு எய்ம் பண்ணியாச்சுனாலும் இது வந்து கட்டுப்படும். எப்பெல்லாம் இந்த தியானம் பண்ணும்போது இந்த எண்ணங்கள் அலைப்பாயுதோ அப்பெல்லாம் வந்து இந்த அலைப்பாயக்கூடிய மைண்டை வந்து திரும்ப மெதுவாக கடவுளுக்கு மேலே அந்த ஃபோக்கஸ் இருக்கும்படியாக அந்த அட்டென்ஷனை கொண்டு வரணும். ஒரு பரம சந்தோஷம் எந்த யோகிக்கு வரும்னா அந்த மைண்ட் வந்து காமாக இருந்து இந்த ஆசைகளெல்லாம் அடங்கி பாவம் எதுவும் பண்ணாமல் எல்லாவற்றையும் கடவுளுக்கு கூடால, இல்லைன்னா கடவுள் எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறதா காணக்கூடிய ஒரு யோகிக்கு இந்த பரம சந்தோஷம் வரும். இதுவும் அந்த நிலைமையில் இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறது, சரியா? அப்படி ஒரு யோகி தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கடவுளுக்கு கூடால ஒன்றாக, அதாவது அந்த யோகாவில் இணைந்திருக்கக்கூடிய அந்த யோகி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸில் இருந்தெல்லாம் வந்து
அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. அவங்க வந்து எப்போவுமே கடவுளுக்கு கூடால ஒரு டச்சில் இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து பரம சந்தோஷத்தையும் அவங்க வந்து உணருவார்கள். இப்படி இந்த உண்மையான யோகிகள் அவங்களுடைய போதத்தை கடவுளுடைய போதத்துக்கு கூடால ஒன்று ஆக்குவதனால் அவங்க வந்து எல்லா உயிரினங்களிலும் எல்லா உயிர் இனங்களிலும் கடவுளையும் கடவுள் எல்லா உயிரினங்களிலும் இருப்பதை உணருவார்கள். அதாவது கடவுள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதையும் எல்லா உயிரினங்கள் கடவுளிலும் இருப்பதை இந்த யோகிகள் உணர்வார்கள். இது பின்னாடியும் இந்த பகவத்கீதாவில் வரும். என்ன சொல்கிறது, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்லும்போது நீ வந்து எல்லா இந்த உலகம் ஃபுல்லாக எனக்குள்ளால் இயங்குவதை பாருன்னு சொல்லி காம்பார். ஸோ எல்லாமே கடவுளுக்குள்ளாலவும் எல்லாமே கடவுளுக்குள்ளாலையும் கடவுள் எல்லாவற்றிற்குள்ளும் இருப்பது, அது வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறது வந்து கஷ்டம், மைண்டால் கஷ்டம், பல பல டைமென்ஷனில் திங்க் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, உணர்றதுக்குள்ள ஒரு விஷயம். யாரெல்லாம் என்னை எல்லாவற்றிலும் எல்லாமும் எனக்குள்ளும் அவர்கள் யாரெல்லாம் உணர்வார்களோ அவங்களுக்கு வந்து நான் எப்போவுமே தொலைந்து போகிறதில்லை, அவங்களும் எப்போவுமே என்கிட்டருந்து தொலைந்து போவது இல்லை. இப்படி எனக்கு கூடால ஒன்றாக இருக்கக்கூடிய எல்லா யோகிகளும் ப்ளஸ் என்னை வந்து வழிபடக்கூடிய எல்லா யோகிகளும் எல்லாமே எனக்குள்ளால் தான் அடங்கியிருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் வேலை பண்ணியாச்சுன்னாலும் அவங்க வந்து எனக்குள்ளால் தான் அவங்க இருக்கிறாங்க. நான் வந்து யார், கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் வந்து யாரை வந்து பர்ஃபெக்ட் யோகின்னு சொல்லுவனோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, உண்மையான தே சி த ட்ரூ ஈக்வாலிட்டி ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். அந்த எல்லா உயிரினங்களும் உண்மையிலேயே ஈக்குவலாக இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. ப்ளஸ் அவங்க வந்து இந்த துக்கம், மற்றவங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷத்தையும் இந்த யோகிகள் அவர்களுடைய துக்கமாகவும் அவர்களுடைய சந்தோஷமாகவும் அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மற்றவர்களுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் இவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளாக என்ன லாஜிக்னா, இப்போ இந்த நான் தான் மெயினாக, இந்த நான் தான் ஒவ்வொரு உயிரினங்களையும் பிரிக்கக்கூடியது, சரியா? இந்த நான் இல்லாமல் இந்த வெறும் போதத்தில் இருக்கும்போது என்னோ எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றாக பார்ப்பார்கள், ஒரே கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. அவர்களுடைய துக்கத்தையும் சந்தோஷத்தையும் தங்களுடையதாகவே அவங்க வந்து இருந்ததுன்னா எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இனி அடுத்தது அர்ஜுனன் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.